மரபும் பரிணாமமும். ஒரு பசு கன்றை ஈனுகிறது. தாய் பசுவும் கன்றும் உடல் அமைப்பில், உடல் செயலியல் நிகழ்வுகளில் தங்களின் சிற்றினத்திற்கு ஏற்ற ஒரு பொதுவான பண்பை பெற்றுள்ளன. உற்று நோக்கினால் அக்கன்று தன் பெற்றோர்களின் பண்புகளில் தாய் பசு மற்றும் காளையிலிருந்து தோலின் நிறம் போன்ற பண்புகளில் வேறுபட்டிருப்பதை காணலாம். பாரம்பரியம். தலைமுறை தலைமுறையாக நிகழும் இப்பண்புகள் கடத்துதலை பாரம்பரியம் எனலாம். கடத்துதல் தோற்றத்தையும் உடல் உள் அமைப்பையும் உடல் செயல் இயலையும் மற்றும் இனப்பெருக்க செயலையும் சார்ந்து இருக்கிறது. மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு. கிரெகர் ஜோகன் மெண்டல் 1822 முதல் 1884 வரை இத்தகைய பாரம்பரிய கடத்துதலை முதன் முதலாக வெளியிட்டார். மெண்டல் ஆஸ்திரிய அகஸ்தீனிய துறவி. தான் சார்ந்த துறவி மடத்திலேயே ஆரம்ப கல்வியும், பின்பு வியன்னா பல்கலைக்கழகத்தில் அறிவியல் மற்றும் கணிதமும் பயின்றார். ஆசிரியர் பயிற்சி சான்றிதழ் தேர்வில் தோல்வி அடைந்தாலும் இவருடைய அறிவியல் ஆர்வம் குறையவில்லை. துறவி மடத்திலேயே தோட்ட பட்டாணி செடியின் கலப்பின ஆய்வினை மேற்கொண்டார். இவரை போன்றே பட்டாணி செடியிலும் மற்றும் பிற தாவரங்களிலும் பண்பு கடத்துதலை பற்றி பிற ஆய்வாளர்கள் ஆய்வு செய்த போதிலும், மெண்டல் அறிவியல் கணிதம் இரண்டையும் இணைத்து கணக்கிடுதலை வெளியிட்டு மரபு வழி கடத்தல் விதிகளை வெளியிட்டார். மெண்டல் தன் ஆய்வுக்கு பட்டாணி செடியின் பைசம் சத்தைவம் உயர பண்புகளான நெட்டை குட்டை செடிகளை இயற்கையான முறையில் வளரச் செய்தார். தன் மகரந்த சேர்க்கை மூலம் விதைகள் அதனுடைய பெற்றோர் பண்புகளான நெட்டை குட்டை வடிவிலேயே இருந்தன. இவை தூய பண்புகளாக கொள்ளப்பட்டன. இத்தூய இனப்பெற்றோர்களான நெட்டை குட்டை செடிகளை கலப்பு செய்து அவற்றின் மூலம் பெறப்பட்ட விதைகளை கணக்கிட்டார். பெற்றோர் தலைமுறைகளான தூய நெட்டை தூய குட்டை பண்புகளுடன் கூடிய பெற்றோர்களை கலப்பின் மூலம் பெறப்பட்ட முதல் தலைமுறையில் இடைப்பட்ட உயர பண்புகளை தராமல் பெற்றோர் பண்புகளில் ஒன்றான நெட்டை பண்பினை மட்டுமே கொண்டிருந்தன. இதனை தற்கலப்பு செய்து இரண்டாம் தலைமுறை பெறப்பட்டதும் இதில் முதல் தலைமுறையில் வெளிப்படாத குட்டை பண்பு வெளிப்பட்டது. இத்தலைமுறையில் பெறப்பட்ட நெட்டை குட்டை பண்புகள் மூன்றிற்கு ஒரு பங்கு என்ற விகிதத்தில் இருந்தன. மேற்கூறிய ஆய்வில் ஒரே ஒரு பண்பான உயரம் என்பதனை கொண்டு ஆய்வு செய்ததினால் இதனை ஒரு பண்பு கலப்பு என பெயரிட்டார். புறத்தோற்றத்தில் வெளிப்படையாக காணப்படும் பண்புகளான நெட்டை அல்லது குட்டை, ஊதா அல்லது வெள்ளை நிறம் போன்றவை புறத்தோற்ற பண்பு ஃபீனோடைப் எனப்படும். இப்பண்புகளுக்கு காரணமான குரோமோசோம் அல்லது ஜீன் அமைப்பு ஜீனாக்க பண்பு ஜீனோடைப் எனப்பட்டன. மாறுபாடுகள். மாறுபாடுகள் என்பது சிற்றின உயிரினங்களுக்கு இடையே காணப்படும் மாறுபாடு அல்லது இரு வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையே காணப்படும் வேறுபாடு அல்லது பேரினங்களுக்கு இடையே காணப்படும் மாறுபாடுகள் என வகைப்படுத்தப்படுகிறது. ஒரே மாதிரியான அமைப்பை உடைய நகல்களாக உயிரினங்கள் என்றும் அமைவதில்லை. பாலிலா இனப்பெருக்க முறை மிக நெருக்கமான அமைப்பை உடைய உயிரினங்களை உருவாக்குவதால் மிக சிறிய அளவிலான மாற்றங்களையே ஏற்படுத்துகிறது. பாலின இனப்பெருக்க முறையுடைய உயிரிகள் குறிப்பிட்ட நன்கு தெரியக்கூடிய வேறுபாடுகளை உருவாக்குகிறது. மாறுபாடுகளின் வகைகள். உடற்செல் மாறுபாடுகள். உடற்செல்களில் ஏற்படும் மாறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை. இனச்செல் மாறுபாடுகள். இன செல்களில் ஏற்படும் மாறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. இவ்வகைகளே புதிய புதிய சிற்றினம் உருவாகவும் பரிணாமத்திற்கும் காரணியாகிறது. மனிதனின் பரிணாமம். பரிணாமம் என்பது எளிய தன்மை கொண்ட உயிரிகளிலிருந்து மேம்பட்ட தன்மை கொண்ட உயிரினங்களாக படிப்படியாக ஏற்படும் மாற்றங்களாகும். படிம சான்றுகளின் மூலம் இப்பரிணாமம் மிகவும் மெதுவாக,
பல மில்லியன் ஆண்டுகளாக நடைபெறும் நிகழ்வாகும் என்று அறியலாம். சூழ்நிலை காரணமாக உயிரினங்களின் வேறுபாடுகள் பல சிற்றின பரவல்களை ஏற்படுத்தின. சுமார் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் உடல் முழுவதும் ரோமங்களுடன் கூடிய கொரில்லா, சிம்பன்சி குரங்குகள் மனித உடலமைப்பை கொண்டிருந்தன. 3-4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் போன்ற ஹோமினிட்டுகள், மனித முன்னோடிகள் கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு வந்தனர். மெதுவாக இவர்கள் பழங்களை உண்டு வாழ்ந்து கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் கிடைக்க பெற்றுள்ளன. 4 அடிகளுக்கு மிகாமல் உயரம் உடைய இவர்கள் நிமிர்ந்த நடை கொண்டவர்களாக கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தனர். இவ்வகையினர் மனித இயல்பை ஒத்திருந்த ஹோமினிட்டுகள், ஹோமோ ஹெஃபிலிஸ், மனிதருக்கு ஒப்பான இயல்பினர் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஹோமோ எரெக்டஸ் என்ற மாமிச உண்ணிகளாக மனிதர்கள் தோன்றினர். கிழக்கு மத்திய ஆசியாவில் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நியாண்டர்தால் மனிதர்கள் தன்னை மறைத்தும் இறந்தவர்களை புதைக்கும் வழக்கத்தையும் கொண்டு வாழ்ந்திருந்தனர். தெற்கு ஆப்பிரிக்காவில் தோன்றி கண்டங்களை கடந்து குறிப்பிடத்தக்க இனமாக மாறிய ஆர்கிஹோமோசெப்பியன்கள் உறைப்பனி காலத்தில் வாழ்ந்தனர். 75,000 முதல் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தற்கால ஹோமோசெப்பியன்கள் தோன்றினர். சுமார் 18,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் குகைகளில் வாழ்ந்தும் வேட்டையாடியும் வந்தனர். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் விவசாயத்தை அறிந்து அதனை ஏற்று தனி குடியிருப்புகளை உருவாக்கி வாழும் மனித பரிணாமம் தொடங்கியது. உயிரி தொழில் நுட்பவியல். உயிர் இன செயல்பாடுகளிலும் உயிரி தொழில்நுட்பம் மருத்துவம், விவசாயம், கால்நடை உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துதலிலும் பயன்படும் நவீன கால தொழில்நுட்பமாகும். இச்செயல்பாடு சாராய தொழிற்சாலை, நொதித் தொழில்நுட்பம், நோய் எதிர்ப்பு பொருள் உற்பத்தி, கரிம அமில உற்பத்தி, வைட்டமின், தடுப்பூசி, ஸ்டெராய்டு மற்றும் மோனோக்ளோனியல் எதிர்ப்பு பொருட்களின் உற்பத்திக்கு பெரிதும் பயன்படுகிறது. ஸ்டெம் செல், மூலச்செல் மற்றும் உறுப்பு சீரமைப்பு. ஸ்டெம் செல் வளர்ப்பு எனப்படும் மூல செல் வளர்ப்பு முறை பயன்பாட்டு உயிரியலின் நவீன துறைகளில் ஒன்றாகும். மூல செல்கள் மாறுபாடு அடையாத ஒரு செல் குழுமமாகும். விலங்கு மற்றும் தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. இச்செல்களுக்கு 2 முக்கிய பண்புகள் உள்ளன. அவையாவன: மூல செல் என்பது சிறப்படையாத செல் குழுமம் ஆகும். இவை மைட்டோசிஸ் முறையில் பிளவுற்று மிக அதிக செல்களை உருவாக்கும் தன்மையுடையன. மூல செல்கள் ஒரு குறிப்பிட்ட செயல் தன்மை உடையது. எடுத்துக்காட்டாக, இதய தசை இன்சுலினை உற்பத்தி செய்யும் கணையத்தில் காணப்படும் பீட்டா செல்கள், மூளையில் காணப்படும் சிறப்பு நரம்பு செல்கள் நியூரான்கள் போன்றவற்றில் செலுத்தப்பட்டு வளர ஊக்குவிக்கப்பட்டால் இவை சிறப்பு தன்மையுடைய செல்களாக மாறும். மூல செல்களின் வகைகள். கருவின் மூல செல் வகை. ஆய்வகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் உடலுக்கு வெளியே செயற்கை முறையில் கரு உருவாக்கப்பட்டு அக்கருவில் இருந்து கருவின் மூல செல்கள் பெறப்படுகிறது. கரு உறுதலுக்கு பின் செல் பிரிதலின் மூலம் கரு செல்கள் கரு கோளமாகின்றன. வேறுபாடு அடையாத செல் குழுக்கள் தனித்து பிரித்து எடுக்கப்படுகின்றன. இவையே மூல செல்கள் எனப்படுகின்றன. முதிர்ந்த அல்லது உடல் மூல செல்கள். மனிதன் மற்றும் உயர்நிலை விலங்குகளின் வளர்ச்சி நிலையில் தாய் எபிதீலியல் திசு, இணைப்பு திசு, தசை திசு, இரத்தக்குழல், நரம்பு மற்றும் இனப்பெருக்க திசுக்கள் போன்ற நன்கு வேறுபடுத்தப்பட்ட திசுக்களில் காணப்படும் வேறுபாடு அடையாத செல்களுக்கு உடல் மூல செல்கள் என்று பெயர். இவற்றை பதித்து வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டால் இவைகள் பிரிந்து பெருகி வளர்ந்து அதேபோன்று திசு வளர்ச்சிக்குரிய செல்களாக மாறும். இவற்றின் வளர்ப்பு முறையானது
கருவின் மூலசெல் நிலை போன்றதே ஆகும். உடல் மூலசெல்கள் பொதுவாக எலும்பு மஜ்ஜை, கருச்செல், பனிக்குட திரவம், தொப்புள் கொடி இரத்தத்திலிருந்து பெறப்படுகிறது. நுண்ணுயிர் பெருக்கம். உயிரி தொழில்நுட்பவியல் மிகவும் பரவலாக பயன்படுகிறது. விவசாயம், மருத்துவம், உணவு தொழில் போன்ற பல தொழில் அமைப்புகளில் மிகுந்த வாய்ப்புகள் உடையதாகும். அன்றாட வாழ்வில் நுண்ணுயிர் பெருக்கத்தின் பயன்பாடு தடுப்பூசிகள், உயிர் எதிர்ப்பு பொருட்கள், வைட்டமின் B12 நொதிகள். உயிர் உணரி மற்றும் உயிர் சிப்புகள். உயிர் உணரி என்பது நொதி, எதிர்பொருள், ஹார்மோன், நியூக்ளிக் அமிலம் மற்றும் உயிரிகளின் செல்கள் மூலம் போர்த்தப்பட்ட உணரியுடன் இணைக்கப்பட்ட ஓர் கருவியாகும். இக்கருவி உயிரியல் தூண்டலை மின் தூண்டலாக மாற்றுகிறது. இக்கருவிகள் மருத்துவம் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இக்கருவிகள் மூலம் இரத்த குளுக்கோஸ் அளவை கணக்கிடலாம், நோயுறுதல் காரணமாக உருவான உடலின் நச்சுத்தன்மையை கணக்கிடலாம், குடிநீரின் மாசுறுதலை கண்காணிக்கலாம், உணவின் மணம், சுவை, நயம் போன்றவற்றை அளவிடவும் பயன்படுத்தலாம். உயிரி சிப்புகள். உயிரி தொழில்நுட்பவியல் மூலமாக உயிர் சிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் உயிரியல் கணிப்பொறிகளை உருவாக்க பயன்படுத்தப்படலாம். இவை பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துறையில் பெரிதும் பயன்படலாம். இன்றைய அறிவியல் மரபணு மருத்துவம். இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இன்சுலின் செலுத்துதல் மூலம் குணப்படுத்தப்படுகிறது. இவ்வகை டயபெட்டிஸ் குறைபாடுகள் ஜீன் மூலம் கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவுறுதலால் ஏற்படுகிறது. உயிரி தொழில்நுட்பம் மூலமாக புதிய ஜீன் புகுத்துதல் அல்லது ஜீன் சரி செய்தல் வகைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு சரி செய்யப்படுகிறது. மரபணு மருத்துவம் என்பது மரபு வழியாகவோ மற்றும் பெறப்பட்ட நோய் குறைபாடுகளான புற்றுநோய் மற்றும் எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான ஜீனை புதிய ஜீன் புகுத்துதல் அல்லது குறைபாடுடைய ஜீனை சரி செய்யும் முறை மூலம் குணப்படுத்துதலாகும். மரபணு மருத்துவத்தில் உடற்செல்களில் அல்லது இனச்செல்களில் விந்து செல் அல்லது அண்டசெல் காணப்படும் ஜீன் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்யலாம். மரபணு மருத்துவத்தின் வகைகள். உடற்செல் மரபணு மருத்துவம் குறைபாடு உள்ளவரின் முழு ஜீன் தொகுதியையும் மாற்றும் முறையாகும். இம்மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. இன செல் மரபணு மருத்துவம் பெற்றோர்களின் அண்டம் அல்லது விந்து செல்கள் மாற்றத்தினால் செயல்படுவதாகும். இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. Like, comment, and subscribe.